2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் அதிகப்படியான சோதனைகள் தமிழகத்தில் நடைபெற்றிருப்பது என சொல்லப்பட்டால் அது மிகையாகாது. நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக முதல் முறையாக ஒரு அமலாக்கத்துறை சோதனையானது தற்போது தமிழகத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் அதிமுக அமைச்சரும் ஓபிஎஸ்சி ஆதரவாளருமான தஞ்சாவூரை சேர்ந்த வைத்திலிங்கத்தின் தொடர்புடைய இடங்களில் தற்போது அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் உள்ள அவரது அறை, அதே போல கோடம்பாக்கம், சேத்பட், அரும்பாக்கம், தஞ்சாவூரில் உள்ள அவரது இல்லம் உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையானது நடந்து வருகிறது. இதற்கு முன்னதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வழக்குகளை அவர் மீது பதிந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை பெருங்களத்தூர் அருகே ஒரு பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு கட்டட, அதாவது அந்த அபார்ட்மெண்ட் கட்டுவதற்கான அனுமதி கொடுப்பதற்காக 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அவரது 2 மகன்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட 14 பேர் மீது அந்த வழக்கானது பதிவு பெற்றிருக்கிறது. இதை தொடர்ந்துதான் 2011லிருந்து 2016 வரை அமைச்சராக இருந்தபோது கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தஞ்சாவூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் மேல மற்றொரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த அமலாக்கத்துறை சோதனை அந்த முதலாவதாக சொல்லப்பட்ட கட்டுமான நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்த வழக்கில் கொடுப்பதற்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் தான் தற்போது இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது என சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த சோதனையின் முடிவிலோ அல்லது இன்னும் சற்று நேரத்திலோ இந்த சோதனைக்கான காரணம், அதாவது என்ன வழக்குக்காக இந்த சோதனை நடைபெறுகிறது என தெரிய வரும். அதே நேரத்தில் இந்த சோதனைக்கு பின்னால் அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் இந்த அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் அணி இரண்டாக பிரிந்த பின்பு தற்போது அவர் ஓபிஎஸ்இன் ஆதரவாளராக இருந்து வருகிறார். அதே போல ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவர் தற்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து இபிஎஸ்இன் அந்த அதிமுக இபிஎஸ் அணிக்கு மாறுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாக இந்த சோதனையானது நடத்தப்படுகிறது என சொல்ல அதிமுக வட்டாரங்களிலும் சில அரசியல் பார்வையாளர்களிடம் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது இந்த சோதனை நடக்கக்கூடிய நேரத்தில் வைத்திலிங்கம் எங்கு இருக்கிறார் என்று இதுவரை தெரிய வரவில்லை. ஆனால் அவரது மகன்களிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த சோதனை எதற்கு என்பது தெரிய வரும்.